So hey guys, what is up? Welcome back to my channel. It's me MP and watching GADGESTIC MP the YouTube channel. So namma inikku indha video la edhu pathi paaka porom na gadgets pathi dhaan paaka porom. Adhu onnukku onnu vyathyasama rombave sammaya supera takkara irukra sammayana worthable ana gadgets pathi dhaan paaka porom. Adhu mattumillama idhula irukra ella gadgets me pathina online la available a irukku. So ungalku venumna andha gadget pera neenga Chrome la type panninga andha gadget ungalku available a irukum. So guys, indha video la oru oru gadget pathina unmaya vera level la irukapodu. So video skip panna full a varunga. Neenga enna nam channel subscribe pannala markam subscribe panni bell icon la thiral drop subscribe panninga நாப்போர் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க லேட் பண்ணாம இன்னிக்கான அமேசிங்கான வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் கேஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான கேஜெட். உங்களுக்கு வித்தியாசமான பொருட்கள் பிடிக்கும்னா இந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடியூசிங் யூ த ஹோவர் பென். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு அதிகமாக பெண்ணை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போது அது காலப்போக்கில் பென்சிலாக மாறி இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் உருவாகி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோவர் பென். இந்த பென் பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 3, இதுலேயே வேர்ஷன் 1 வேர்ஷன் 2 கூட இருக்குது. ஆனால் அது ரெண்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பென் தான் கொஞ்சம் பங்கமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஃபியூச்சர் எடிஷன் பென் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா இந்த பெண்ணில் ஸ்பெஷலாக இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நார்மல் பென் மாதிரி தான். ஸோ ஹை குவாலிட்டியான மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 45 degree ஆங்கிளில் மிதந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த பெண்ணில் இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பெண்ணோட பில்டு குவாலிட்டியில் குறையே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக டியூரபுளாக தான் இந்த பெண்ணை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் பால் பாயிண்ட் பென், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் பென். ஸோ இந்த ரெண்டு பெண்ணிலுமே பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பெண்ணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பெண்ணுமே 45 degree ஆங்கிள்ஸில் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வாங்கி உங்கள் டெஸ்க் மேலே வச்சிங்கன்னா, அதாவது பெஞ்சு மேலே வச்சிங்கன்னா உங்கள் பார்வை கூட அந்த பெண்ணு மேலே மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த பெண் அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வித்தியாசமான பெண். ஸோ வித்தியாசமான பொருள் உங்களுக்கு பிடிச்சா இந்த பெண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெண் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி ஒட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மல்டி டூல் கேஜெட். ஸோ இந்த கேஜெட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 விதமான வேலைகள் 12 விதமாக பண்ண முடியும். ஸோ கைஸ், இன்ட்ரோடியூசிங் யூ த ராக் ஹேமர் மல்டி டூல் கிட். ஸோ இந்த ராக் ஹேமர் டூல் கிட்னால பார்த்தீங்கன்னா 12 விதமான வேலைகளை 12 விதமான ஸ்டைலில் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெசசரி டூல்ஸ், நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற அத்தியாவசியமான நெசசரியான 12 விதமான டூல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேஜெட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கேஜெட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமான டெய்லி ஒர்க்ஸை பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு ஏதாவது வெட்டினோன்னா கத்தி இருக்குது, ஹேமர் இருக்குது, ஆணி பிடுங்குற இது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான இன்னும் எக்ஸ்ட்ரா 12 விதமான டூல்ஸ் இதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான டூல்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் காம்பேக்டான விஷயங்களை விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கேஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான கேஜெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடியூசிங் யூ த ஆம்பர் வேவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபுளான ஃபேன், ஃபேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஏசி ஹீட்டர் மல்டி யூட்டிலிட்டி ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஸ்ட்டில் கட்டுற ஒரு குட்டியான செம்மையான போர்ட்டபுளான ஃபேன் மாதிரி இருக்கிற ஒரு டிவைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனில் உங்களுக்கு ஹீட் வேவ் வேணும்னா, அதாவது சூடான காற்று வேணும்னா சூடான காற்று வரும், ஏசி மாதிரி காற்று வேணும்னா ஏசி மாதிரி காற்று கூட வரும். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இது முழுக்க முழுக்க ஒரு மேனுஃபேக்சரிங் கேஜெட். அதாவது நம்மளோட டெய்லி லைஃப் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கேஜெட். இந்த கேஜெட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடான காற்று வேணும்னா சூடான காற்று, சில்லுன்னு காற்று வேணும்னா சில்லுன்னு காற்று இந்த கேஜெட் மூலிமா உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேஜெட் இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட அட்மாஸ்ஃபியரை ஃபீல் பண்ணாமல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்றாங்க. ஸோ இந்த கேஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இது ரொம்ப வித்தியாசமான கேஜெட்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஜெட்னு சொல்லவே மாட்டேன், ஒரு நார்மலான கேஜெட்னு தான் நான் சொல்வேன். ஸோ கைஸ், இன்ட்ரடியூசிங் யூ த ஃபிஜெட் ஸ்பின்னர். ஃபிஜெட் ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபிஜெட் கேஜெட். ஸோ இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஃபிஜெட் ஸ்பின்னர். ஸோ ஒரு நார்மல் ஃபிஜெட் ஸ்பின்னர் மாதிரி இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம நார்மல் ஃபிஜெட் ஸ்பின்னர் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சுற்றி விட்டால் அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அது கொஞ்ச நேரம் கழிச்சு கழி நின்றோம். ஆனால் இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபிஜெட் ஸ்பின்னர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபிஜெட் மோஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுறது, பட்டன் அழுத்துறது, அண்ட் இன்னும் இல்லாமல் தூக்கி போட்டு விளையாடுறது,
அது கிளிக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய ஃபிட்ஜெட் மோஷன்ஸை ஒரே கேஜெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்ம கை சும்மா இருக்காது, எழுதிட்டு இருக்கும்போது இல்லை ஃபோன் பேசும்போது ஏதாவது போட்டு அழுத்திட்டு போய் இல்லை ஏதாவது போட்டு கிரிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாச்சு. ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸோ இதை வச்சு நம்ம சுத்தினா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஃபிட்ஜெட் ஸ்பின்னரும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஜெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டில் நிறைய ஃபிட்ஜெட் மோஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபிட்ஜெட் ஸ்பின்னரே ஒரு யூஸ்லெஸ் திங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஜெட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்திருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான கேஜெட். ஸோ கைஸ், இன்ட்ரடியூசிங் யூ த பிரிண்ட் பாக்கெட். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே லைக் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் போடுறதுக்கு தான் யாருக்குமே டைமே இல்லை. ஸோ இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் ரொம்பவே சிம்பிளாக நம்மளுக்காக செய்யுது. ஸோ இந்த பிரிண்ட் பாக்கெட் சிம்பிளாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இந்த பிரிண்ட் பாக்கெட் கேஜெட்டை அட்டாச் பண்ணிடணும். இந்த இதில் கொடுத்துருக்கிற ஷீட்ஸை உங்களோட பிரிண்ட் பாக்கெட் கேஜெட்டில் ஆட் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி கிடச்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் லைவ் ஃபோட்டோ கூட எடுக்க முடியும். ஸோ நம்ம முடியலை லைவ் ஃபோட்டோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் லைவ் ஃபோட்டோன்னு சொல்லி எடுத்துருவீங்க. அந்த எடுத்துகிட்டு இந்த பிரிண்ட் பாக்கெட் ஆப் மூலயமா நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒரு சில செகண்ட்ஸ்க்கு எப்படி மூவ் ஆச்சோ ஸோ அதே மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் பாக்கெட்டோட செம்மையான ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபோட்டோஸ்னால ஃபுல் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் எனி டைம் பிரிண்ட்டு போட்டு அண்ட் உங்கள் ஃபோன்லேருந்து டெலிட் பண்ணி அதை என்றென்றும் மலரும் நினைவுகளாக ஒரு ஃபோட்டோவாக மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பிரிண்ட் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கராகவே மாறி உங்களுக்கு வருது. அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கராகவே உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ஃபீல் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் ஒட்டி வச்சுக்கலாம். உங்களோட நோட் புக்ஸில், உங்களோட புக்ஸில், உங்களோட செல்ஃபில், உங்களோட ட்ராஸில், எங்கே வேணால் உங்கள் பீரோவில், எங்கே வேணால் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டோட இன்னொரு அட்டகாசமான ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கேஜெட்டை வச்சு நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை அதிகமாக கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுப்பீங்க? உங்களோட கேவலமான ஃப்ரெண்டோடதா, இல்லை கேவலமான ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனாக, இல்லை ஃபேமிலியா, இல்லை உங்களோட ரிலேஷன்ஸா, இல்லை உங்களோட லவர்ஸா, இல்லை உங்களோட ஒய்ஃபி ஹஸ்பண்ட், யாரோட ஃபோட்டோஸ் அதிகமாக பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வித்தியாசமான கிரேசியான ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ்னு சொன்னவனே வீடியோ க்ளோஸ் பண்ணுறாதீங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் உண்மையாக வேறு லெவல் அமேசிங்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஹெட்ஃபோன்ஸ் பிடிக்கும். ஹெட்ஃபோன்ஸ் எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்? ஹெட்ஃபோன்ஸில் நம்ம பாட்டு கேட்போம், இல்லை ஏதாவது பாட்காஸ்ட் லிசன் பண்ணுவோம். ஸோ சுற்றி இருக்கிற யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளோட சாங்ஸை, நம்மளோட மூவிஸை ஹை வால்யூமில் கேட்டு என்ஜாய் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ்லேயே லைட் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடியூசிங் யூ த க்ளோ ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன்ஸில் என்னடா ஸ்பெஷலாக இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற லைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸே. இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் கட் லைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதில் இருக்கிற லைட்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சாங், உங்களோட மூவிக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டும் வைப்ரேட் ஆகும். அதாவது அந்த லைட்டும் சாங்ஸ் மூவிக்கு ஏற்ற மாதிரி விட்டு விட்டு எரியும் அண்ட் கண்டினியூஸாகவும் எரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரேசியான ஹெட்ஃபோன் ஸோ இந்த க்ளோ ஹெட்ஃபோன். ஸோ இந்த க்ளோ ஹெட்ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த க்ளோ ஹெட்ஃபோனை எத்தனை பேர் வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த க்ளோ ஹெட்ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நினச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிற கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கிரேசியான சூப்பரான கேஜெட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரடியூசிங் யூ த ரியல் ரேசர். பேசிக்காக இந்த கேஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டாய். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் டாயின்ற ஆனால் ரியல் ரேசர்ன்ற எப்படா கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கனெக்ஷன் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே மைண்ட் ப்ளோ ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த கேஜெட்டில் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிபி கார், அதாவது ட்ரோனில் எஃபிபி ட்ரோன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ட்ரோன் ஓட்டுவாங்களா? ஸோ அந்த மாதிரி விஆர் ஹெட்செட்டை மாட்டிட்டு நீங்கள் கார் ஓட்டலாம். ஸோ இப்போ புரியுதா இது எதுக்கு ரியல் ரேசர்னு நான் சொன்னேன்னு? அண்ட் நீங்கள் கார் ஓட்டும் போது எடுக்கிற அந்த லைவான ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட்டோட அட்டகாசமான ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த எஃபிபி ரியல் ரேசர் ரிமோட் கண்ட்ரோல் காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வேணும், நம்ம வீடியோவில் என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் உலகின் தலை சிறந்த சொல் செயல் மறக்காமல் நான் சொன்னதான் செஞ்சுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருக்கீங்கப்பா, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும், அப்போ தான் நம்ம சேனலும் டெவலப் ஆகும். ஸோ மறக்காமல் நினச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ யூ சூன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை.